Mummy's Choice. Udayam Varna Dhotis and Shirts for Men and Kids. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் இருந்து அவங்க போராட்டத்தை வாபஸ் வாங்குற மாதிரியே இல்லை அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஜனவரி இருபத்தாறாம் தேதி ஒரு மிகப்பெரிய வந்து போராட்டம் நடிச்சது டெல்லியில் அது வன்முறை பதவியும் முடிஞ்சது பல நூறு பேர்கள் வந்து பாதிக்கவும் பட்டாங்க இப்போ அதே மாதிரி ஒரு வன்முறை சம்பவம் தான் உபில் நடந்திருக்கு இந்த விவசாய போராட்டத்தை வச்சு தான் நடந்திருக்கு ஆமா என்ன ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக் பார்க்கணும் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற அஜய்குமார் மிஸ்ரா அப்படிங்கிற நபர் என்ன ஒரு விவசாயிகள் எல்லாருமே இந்த போராட்டத்தை கையிட்டு களைஞ்சு போகணும் அப்படி களைஞ்சு போகலனா இந்த போராட்டம் ஒடுக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் பேசாம களைஞ்சு போயிருங்க சொல்ற விவசாயிகள் மத்தியிலும் மிகப்பெரிய சர்ச்சை கிளம்புது எப்படி அதிகார தோரணையில ஒரு இணையமைச்சர் அப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விவசாயிகள் கொந்தளிக்கிறாங்க அவர் ஊப்பியில் இருக்கிற அவருக்கு நெருக்கமான ஒரு தொகுதி தான் அது இந்த லக்கீம்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஒரு கிளம்பி போறாரு அவர் முதல்ல ஹெலிகாப்டர்ல போற மாதிரி தான் அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சிக்கு ஊபியுடைய முதல்வரும் போற மாதிரி தான் இருந்திருக்கு கேசவ பிரசாதுமே ஆனா இணையமைச்சர் அந்த ஹெலிபேட் வந்து இறங்கணும்ல அந்த இடத்த ஃபுல்லா விவசாயிகள் முற்றுகையிடறாங்க சரி அதனால ஹெலிபேட் இறங்க ஹெலிகாப்டர் இறங்க முடியாத சூழல் ஏற்படுறதுனால நம்ம கார்லயே போயறாங்கிற முடிவு பண்றாப்ல அஜயகுமார் மிஸ்ரா ஆனா அவர் வந்த வாகனம் அவர் கூட வந்த ரெண்டு வாகனம் வந்து விவசாயிகள் மேல மோதி நாலு விவசாயிகள் இறந்து போயிடறாங்க வன்முறையா வெடிக்குது விவசாயிகள் தரப்புல இருந்து நாலு பிஜே பிரமுகர்களை குன்னுட்டதா வந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இப்ப மொத்தத்துல எட்டு பேர் கூட வன்முறையில இன்னொரு நபரும் பாதிக்கப்பட்டு ஒன்பது பேர் இறந்து போயிட்டதா வந்து சொல்றாங்க ஆமா சிபி இப்ப அந்த இடிச்ச கார் தான் பிரச்சனையா இருக்கு இப்ப ஆமா அது வந்து என்னுடைய மகனுடைய கார் அதாவது ஆசிஷ் குமார் மிஸ்ரா அவர் தான் வந்து அந்த காரை செலுத்தினார் அப்படிங்கிறத வந்து ஒரு வதந்தி பரவுது அப்படின்னு சொல்லி அஜயகுமார் மிஸ்ரா அந்த இதை மறுத்துருக்கார் ஆனால் விவசாயிகள் தரப்பு என்ன சொல்கிறதுனா அது அவருடைய கார் தான் அவர் தான் அந்த கான்வாயில் வந்து வேகமாக வந்தார் அவரும் அவருடைய நண்பர்களும் வந்தாங்க இந்த விபத்தை விவசாயிகள் மேலே அது ஏறி சென்றதை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் தரப்பு வந்து சாட்சியே சொல்கிறாங்க இந்த சூழலில் ரொம்ப பதட்டமாகி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து போடுறாரு ஸோ யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது ஒன்பது பேர் பலியாயிட்டாங்க அங்கே எப்படி போகக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸை சேர்ந்த பிரியங்கா காந்தி உடனே அங்கே வந்து கிளம்புறதுக்கு ஆயத்தமாகறாங்க மாறாங்க இட்டிருச்சு சரி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இரவுக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போகணும் மறுநாள் காலையில் இங்கே நம்ம போனோம்னா நிச்சயமாக நம்ம கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பார்க்க விட மாட்டாங்க காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு இரவோடு இரவாக போகிறாங்க ஆனால் இவங்க வர்றது முன்கூட்டியே தெரிஞ்சு காவல்துறை வந்து லக்கிம்பூர் கேரிக்குள்ளே வர்றதுக்குள்ளேயே அரணா அமைச்சு அவங்கள வந்து கைது செஞ்சு ஒரு தனி அறையில் அடைக்கிறாங்க தனி அடைச்ச பிறகு அவங்க வந்து அந்த கூட்டக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வந்து வீடியோவாக பயங்கரமாக வைரலானது அவருடைய சகோதரரான ராகுல் காந்தி தன்னுடைய கண்டனக்குரலாம் ரொம்ப கடுமையாகவே வந்து இந்த விஷயத்தில் பதிவு செஞ்சுருக்காரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் சமீபத்தில் கோரக்பூரில் ஒரு வியாபாரி அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் சட்டம் ஒழுங்கு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க விவசாயிகள் அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை ரெண்டு நிமி அம்சத்தில் போதும் ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய இணையமைச்சர் வந்து கொக்கரிக்கிறாரு அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா அப்பாவி விவசாயிகள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதை பார்க்கறதுக்கு போன தன்னுடைய சகோதரி வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அரசியல் தலைவர் யாருமே இங்கே போய் ஆறுதல் கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு இந்த மாநில முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கோவமாக வந்து ஆவேசமா பேசியிருக்காரு அகிலேஷ் யாதவும் வந்து கிளம்பி போக ரெடியாக இருந்தாரா சோ அவர் கிளம்பையிலேயே அவரையும் வந்து சுத்தி வளைச்சு கைது செஞ்சிருக்காங்க காவல்துறை அவரோட வீட்லயே வச்சு கைது செஞ்சிருக்காங்க அகிலேஷ் சேதவ பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனது தப்பா எதுவும் பெரிய வந்து குற்றம் செஞ்ச மாதிரி என்ன அரசு பண்ணி கூட்டிகிட்டு போறாங்கிற மாதிரி பிரியங்கா தரப்புல இருந்து சொல்றாங்க அஜய்குமார் மிஸ்ரா என்ன சொல்றாருன்னா என்னோட பையன் அந்த வாகனத்துல போகவே இல்லை ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல நானும் என்னுடைய மகன் துணை முதல்வர் தான் இருந்தோம் விவசாயிகள் தேவையெல்லாம் பிரச்சனை கிளப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த பிரச்சனை வந்து இப்போதைக்கு விடுற மாதிரி இல்லைன்னா ஒரு ஊப்பியே மிகப்பெரிய ஒரு பதற்ற பதட்டத்தில் தான் இருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க இந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து அதுக்கப்புறம் விவசாயிகள் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு வச்சிருக்காங்க இந்த பிரச்சனை வந்து அப்படியே கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஊபில டெல்லியில ஆமா சிபி பாப்போம் எதை நோக்கி போகுது அப்படின்னு சிபி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் போல் விளையாட்டு வீரர்கள் இந்த மாதிரி அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்க நிறையா இருப்பாங்க ஸோ அங்கே வந்து முதலீடு பண்ணாங்கன்னா அதாவது தாங்கள் வசிக்கக்கூடிய நாட்டிலே முதலீடு பண்ணாங்கன்னா வரி வந்து செலுத்தணும் எதுக்கு எவ்வளோ இவ்வளோ வருமானம் வருது இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரி கட்டணும் அப்படிங்கிற சட்ட விதிகள்லாம் இருக்குல்ல அதனால் என்ன பண்ணுவாங்களாம் உலகம் முழுவதும் வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தீவுகள் இப்போ சிசல்ஸ் தீவு மாதிரியான மார்ஷல் தீவு மாதிரியான பகுதி ஃபிஜி ஐலாண்டு இந்த மாதிரியான பல் பல்வேறு பகுதிகளில் அவங்க வசிக்கிற மாதிரி போலியான ஒரு புகலிடமாக வந்து அதை காமிச்சிட்டு அங்கே வந்து முதலீடு பண்ணக்கூடிய விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு காலகட்டங்கள்ல இன்டர்நேஷனல் கன்சர்வ்டிம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த மாதிரி வந்து உலக பிரபலங்கள் எல்லாருமே தவறான வழியில முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு அடையாளங்களோட அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி வைக்கிறாங்க ஸோ இப்போ வந்து சமீபத்துல முன்னூத்தி எண்பது பிரபலங்கள் பார்த்தோம்னா அந்த மாதிரி வந்து முதலீடு பண்ணியிருக்காங்களாம் இந்தியாவில பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் வந்து அந்த மாதிரி வந்து முதலீடு பண்ணியிருக்காரு ஆமா சச்சின் டெண்டுல்கர் அனில் அம்பானி நீரவ் மோடி உங்க பேர் எல்லாமே இருக்கு ஆமா சச்சின் டெண்டுல்கரோட பேரை பத்தாதான் ஆடி போயிருப்பாங்க ஏ ஃபுல்லங்க சம்பாதிச்சிட்டு போய் வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணுறீங்களே முழுக்க சச்சின் சச்சின் எவ்வளோ குரல் வந்து ஒழிச்சிருவோம் நம்மளோட குரல் செத்து தான் சொல்கிறாங்க அது இது என்னென்னா பதினாலு சர்வதேச கார்ப்பேட் நிறுவனங்களிலிருந்து கசிஞ்ச ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்தோடைய கோப்புகள் இருந்தால் அதை எடுத்துருக்காங்களானா அது கிட்டத்தட்ட அறநூறு பத்திரிக்கையாளர்கள் புலனாய்வு செஞ்சு இதை வெளியிட்டிருக்காங்க அதனால உண்மை தன்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆமா சிபி இதுக்கு வந்து பேர் வந்து பண்டோரா பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மற்றும் பதினாறு ஆண்டுகள்ல பனாமா பேப்பர்ஸ்னே வந்து லீக் ஆயிருக்கு அதுல பார்த்தோம்னா அமிதாப் பச்சன் அதே போல டிஎல்எஃப்ஓ நிறுவனர் கே பி சிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய லிஸ்டே வந்து போகுது இந்த இப்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆனதுல பாப்பாடகி சகிரா வரைக்குமே வந்து நிறையா சம்பாரிச்சிருக்காங்க இன்வெஸ்டிகேட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க வெறும் இவங்க மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னா ஜோடான் அதிபர் அப்துல்லா அதே போல முன்னாள் பிரிட்டன் பிரதமராக இருந்த டோனி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளுமே வந்து நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அப்படி பார்த்தோன்னே ஒரு அஞ்சு நாட்டோடைய அதிபர்கள் மற்றும் பிரதமர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்களாம் ஸோ வந்து விசாரிக்க சொல்லணும் இங்கே இருக்கக்கூட அரசியல்வாதிகள் வேற யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இது வந்து அடுத்த இதில் தெரிய வரும் பார்த்துக்கோங்க இங்கே வந்து மக்கள்லாம் வந்து கத்தி கத்தி வந்து அந்த நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் வந்து பண்ணா அவங்க நம்மளே வச்சு சம்பாரிச்சிட்டு வெளிநாட்டு முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து சச்சின் என்ன பண்ணிட்டாரா லாஸ்ட் டைம் லீக் ஆனிச்சுல அப்ப வந்து விர்ஜின் ஐலாண்ட்ல அவர் வசிக்கிறதா சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரா இது சர்ச்சையானது தெரிஞ்ச உடனே அந்த நிறுவனத்தை கலைச்சிட்டாரா ஆமா வித்துட்டு இப்ப செகண்ட் டைம் அவர் பேர் அடிபடுது அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு நம்ம தான் எஸ்கேப் ஆயிட்டோமே அப்பயும் எப்படி மாட்டணும்னு தெரியல யோசிச்சு ஆமா சரி ஓகே இந்த மாதிரி சிக்கிக்கிட்டோம் சிக்கிக்கிட்டோங்கிறப்பனா நேற்று ஒரு படம் வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்தது என்ன ஒரு மேம்பாலத்துக்கு கீழே ஒரு ஆர் விமானம் வந்து சிக்கி இருக்கு எங்கன்னா எங்க என்ன டெல்லி குருகிராம் பகுதியில இருக்க நடுவுல இருக்கிற ஒரு ஒரு மேம்பாலத்துக்கு தான் இந்த ஆர் விமானம் வந்து சிக்கி ஏன்னா விலைக்கு வாங்கிருக்காங்களாம் பழைய விமானம் அந்த விமானம் அதை வாங்கிட்டு போனவங்க வந்து சரி அப்படியே ஓட்டிட்டே ஊருக்குள்ள பக்கம் சொல்லிட்டு ஓட்டிட்டே போயிருக்காங்க அது பாலத்துல நடுவில் போய் ஜேமாயி நின்றுக்கிச்சு கேக்அஃப் ஆகலை ஆமா போயிருச்சு அந்த சைடு போனவங்க எல்லாமே போட்டோ எடுத்து போட எப்படி மேம்பாலத்துக்கு கீழே இவ்வளோ பெரிய விமானம் மாற்றங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க நானும் ஆராய்ச்சி பண்ண அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறப்பதான் தெரிஞ்சது வாரசியமா இருக்குது எடுத்துட்டு போனப்போ ஓட்டிட்டு போனவங்க ஒழுங்காக ஓட்டிட்டு போகல பஸ்ஸு மாதிரி ஓட்டிட்டு போவாங்க நினச்சிருப்பாங்க போல சிக்கிடுச்சு வேணும் போல திக்கில ஓகே உள்ள சிக்கிக்கிட்டு கதவு வேற ஜாம ஆகிட்டு யாராவது காப்பாத்துங்கயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து கத்திருப்பாங்க ஆனால் ஆளுங்க வெளியில நின்று செல்ஃபி எடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் வந்து சட்டசபை தேர்தலோட ரிசல்ட் வெளியாகிறப்ப

பவானிபூர்ல அவங்க எப்பயுமே உங்களை கோட்டாங்கிறது பவானிப்பூர் தான் அங்கே ஆனால் விட்டுட்டு போய் தான் நந்திக்கிறவங்க நின்னாங்க ஒழுங்காக நின்று இருக்கலாம் சவாலுக்கு கூப்பிட்டு வாயா வாயின்னு கெட்னியை ஒரு அந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது ஆனால் இப்போ வந்து ஜெயிச்சுட்டாங்க பவானிபூர் தொகுதியில் ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்துல அந்த பிரியங்கா திப்ரேவால் அப்படிங்கிறவங்களை எதிர்த்து பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க உடனே வந்து பாருங்க மாஸ்க் அமைச்சிருக்காங்க பாருங்க எங்க தீதி அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்லாம் பயங்கரமா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மம்தா வந்து எண்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்காங்க

ஷாருக் கானுடைய மகன் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு ஆரியன் கான் வந்து நேத்து பயங்கர ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயமா ஆயிட்டா லண்டன்ல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்த பிள்ளை அமெரிக்கால போய் பிலிம் இன்ஸ்டியூட்லாம் போய் படிச்ச ஒரு திரைப்பட இயக்கம் அதுன்னு சொல்லிட்டு தந்தை போல அவருக்கு வந்து நடிப்புல வந்து ஆர்வம் கிடையாது தான் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல ஒரு ஊடகத்துல பேட்டியில தன்னுடைய மகனை வச்சுட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஷாருக் கான் இந்த சூழல்ல ஆரியன் கானுக்கு ஒரு பழக்கம் இருக்கு அந்த ரேவ் பார்ட்டி அப்படிங்கற கூடிய வினோதமான பார்ட்டிகள்லாம் வந்து கொடுப்பாராம் பொதுவாக வந்து பாலிவுட்டில் அந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது பார்ட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் சமீபத்தில் வந்து ஒரு சொகுசு கப்பல் மும்பையில் வந்து கோவாவுக்கு வந்து போயிருக்கு அந்த கப்பலில் வந்து அவர் அந்த குரூஸ் கப்பலில் அவர் வந்து போதை மருந்து பார்ட்டி வந்து கொடுத்துருக்காரு மூன்று வகையான போதைப் பொருட்களை வந்து அங்கே சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இது கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ இந்த டிக்கெட்லாம் புக் பண்ணுவாங்கல்ல குரூஸ் இந்த மாதிரி கிளம்புது இந்தியாவுடைய முதல் சொகுசு கப்பலம் அது இந்த மாதிரி மும்பைல இருந்து கோவாக்கு போகிறது ஸோ வந்து அதை போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு ஒரு உளவு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு இந்த மாதிரி அதில் வந்து போதைப்பொருள் வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி சமீர் வான்கடே அப்படிங்கிற ஒரு மூத்த அதிகாரி அவர் கொஞ்சம் நேர்மையான வேறு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஷாருக் கானுடைய பையன் தலைமையில் இந்த மாதிரி வந்து ஒரு போதை பாட்டி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அவரும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்காரு உள்ளே போய் அவர் வந்து ஃபுல்லாக ஏன்னா நாளைக்கு என்ன வேணாலும் சாட்சிகளை வந்து மாற்றுவாங்க வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய பவரை வச்சுட்டு வெளியில் வருவாங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்டும் பண்ணிட்டாங்க என்னென்ன உள்ள வந்து கிடைக்குது ஓபிஎம் கிடைக்குதா இல்லை வந்து இந்த எல்எஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஐட்டம் கிடைக்குதான்னு எல்லாமே வந்து விசாரிச்சுட்டு அதை வேற ரெக்கார்ட் வேற பண்ணியிருக்காரு அந்த மனுஷன் பொறுமையாக பண்ணிட்டு கடைசியில் ரெடி இப்போ வரலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே வண்டியில் வந்திருக்காங்க இன்னொரு கப்பலில் வந்து உள்ளே போய் ஏறி ஃபுல் ரெய்டு விட்டுருக்காங்க அப்படியே கையங்காலமாக அந்த போதை எடுத்துக்கொண்ட ஆட்களோடு வந்து பிடிச்சிருக்காங்க பதிமூணு பேரை வந்து பிடிச்சிருந்தாங்க எட்டு பேருடைய நிலைமை ரொம்ப போதையில் இருந்ததுனால ரொம்ப இதாக இருந்துச்சான் ஸோ வந்து மருத்துவ பரிசோதனைக்கெலாம் போனாங்க அந்த எட்டு பேரில் ஒருவர் ஆரியன் கான் இப்ப அந்த மூன்று பேரா வந்திருக்கு மூன்று பேருக்கு கடுமையான தண்டனை இருக்குன்னு வேற சொல்றாங்க அந்த மூன்றில் ஒருத்தர் வந்து ஆரியன் கான் மூன்று பெண்கள் வேற அந்த பதிமூணு பேர்ல இருந்தாங்களாம் உடனே வந்து ஜாமீனுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு வக்கீல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இல்ல இல்ல இது வந்து ஆதாரபூர்வமா வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க பல நாள் வந்து வளவிரிச்சு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிக்கல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு வழக்கறிஞரே வந்து ரொம்ப குரூசியலாக இருக்குன்னு அவ அப்பாட்டை சொன்னோடனே அவர் வந்து ஷூட்டிங்கில் பிஸியா இருந்த மனுஷன் ஸ்பெயினில் பறந்து ஓடியாந்திருக்காரு மகனுக்கு என்னன்னா சும் இருக்க முடியும் அப்பா பிறந்தான் வரணும் அவரு அடிச்சு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க வந்து சல் கானுடைய மனைவி வந்து கௌரி கான் ரொம்ப மனமடைஞ்சு போயிட்டாங்கன்னா நான் பையனுக்கு இப்படி அரசு பண்ணாங்கன்னா எந்த அப்பா தான் புரித்துக்க முடியும் அதே மாதிரி வந்து சல்மான் கான் போய் வந்து ஷாருக்கானுக்கு நேர் வந்து ஆறுதல் எல்லாம் சொல்லியிருக்காரு ஆனா பசங்களை வந்து வளர்க்கணும் ஒரு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த எவ்வளவோ பிறகு அடிக்ட் சூழல் ஏகப்பட்டது மொபைல்ல இருந்து எங்கேயும் இருக்குல்ல பணம் இருக்கிறப்ப தான் எல்லா பக்கமும் வந்து விளையாட தோணும் சரி விசாரணை முடிவுல தான் உண்மை என்னங்கிறது தெரிய வரும் ஜி டுவெண்டி த்ரீல இருக்க ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்டாலினை பார்த்துருக்காரு கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா காங்கிரஸ்ல தான் ஜி டுவெண்ட்டி த்ரீனு நிறைய வந்து பெரியவர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்திருக்காங்களா ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பு அதில் ஒருவர் தான் குலாம் நபி ஆசாத் இது தமிழ்நாட்டில் வேற ஒரு கல்யாணத்துக்காக வந்திருக்காருன்னா அவர் சரி வந்தது வந்துட்டோம் சிஎம் பார்த்துட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு சிஎம் பார்த்துருக்காரு மு க என்ன சொல்லிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் தொடர்பு இருக்கு ஒரு பந்தம் இருக்கு நாற்பத்தி மூணு ஆண்டு கால பந்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொந்தம் என்ன பந்தம் என்ன பாட்டு தான் பாடல குலாம் நபி ஆசாத் பாட்டு இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர் முகா பண்ணிதாங்கிற அளவுக்கு கூவிட்டு போயிருக்கு அவ்வளவு மனுஷன் ஓகே அவ அப்பா வந்து இதே மாதிரி தான் சொன்னாரு சோ பையனையும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு போல ஆமா என்ன காங்கிரஸ் ஆட்சி மாநிலங்கள்ல எல்லாம் தாண்டி சட்டி கொடுத்துட்டு போயிருக்காருல்ல முகா ஸ்டாலினுக்கு ஓகே ஓகே ஜி டுவெண்ட்டி தலைவர் இருக்காருல்ல அவர் சொல்றது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா ஜி டுவெண்ட்டி த்ரீ சொன்னோன்னு பனிரெண்டு பாஜக ஆளாத இந்திய மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்களுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வந்து கடிதம் போட்டிருக்காரு அந்த கடிதத்தில் தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அந்த செயற்கை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாம் கருத்தில் கொண்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் இங்கே வந்து ஏ கே ராஜன் அப்படிங்கிற ஒரு நீதியரசருடைய பெயரில் ஒரு ஆணையம் அமைத்து அவர் வந்து முழுமையான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காரு எப்படிலாம் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் அதாவது மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தரவுகளோட அதில் வந்து இருக்குது இதை வந்து இந்த இதை உங்கள் இந்த கடிதத்தோடு நான் இணைச்சிருக்கேன் இதெல்லாம் கருத்தில் கொண்டுட்டு நம்ம தொடர்பு தொடர்ந்து நம்மளுடைய எதிர்ப்பு அந்த நீட் தேர்வுக்கு எதிராக நாம் வந்து களம் காணணும் அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை தமிழக அரசுக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை இந்த நீட் எதிர்ப்புக்கான ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்த்துருக்காரு ஒன்று கூடுறாரு ஆள் சேர்க்குறாராம் பன்னிரெண்டு மாநில முதல்வர்களும் வந்து அதுக்கு இப்போவே ஃபோனில் ஏற்கனவே ஆக்சுவலி பேசியிருக்காரு அப்போயே வந்து சப்போர்ட் சொல்லியிருக்காங்க நாங்களும் வந்து சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானமாக அதை வந்து நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வெறும் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் போன்ற ஆட்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் இது எண்ணிக்கை கூட கூட நீட் தேர்வுக்கான இது வந்து நம்மளுடைய மாநிலம் சார்ந்த அந்த சுயாட்சிக்கான ஒரு விஷயம் இதை வந்து பொதுமைப்படுத்தி இது வந்து தேசிய லெவலில் கொண்டு வந்தோம்னா நிச்சயமா நம்மளுடைய அந்த மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதுல உங்களுடைய குரல் ஒருமித்த குரல் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்துல டீட்டெயிலாக எழுதி ஆவணங்களை வேற அதில் வேற இது பண்ணிருக்காரு அம்மா அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கேன் மகாராஷ்டிராலுமே நீட்டு வேணாங்கறத உத்தவத்தக்கோட கருத்தாவும் இருக்கு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறார் போல இருக்கு முக ஸ்டாலின் ஏன்னா நீட்டுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தாங்கல்ல நாங்க வந்த உடனே நீட்டு நடக்காதுன்னாங்க

தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு ஏன்னா ஷூட்டிங் பிஸியில் வேற இருந்தார் அப்பப்போ கேப் கடைக்கையில் போயிருந்தாரு கேப் கடைகளை தான் போனார் அதே போல இவர் எடப்பாடி அது அவர் தான் ஆரம்பிச்சது இந்த ரேஸை நான் வந்து அந்தந்த இடங்களுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் போட்டு பத்தத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அப்படியே போய் விசிட்லாம் எல்லாம் போயிட்டு வந்தாரு சில டைம் சேம் சேம்சை கோல் போட்டுக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி அவர் தான் போனாப்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்தா கூட உள்ளாட்சி தேர்தலுக்குலாம் வந்து முக்கியமான தலைவர்கள் போகவே மாட்டாங்க அங்கங்க மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த ஊர் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் வச்சும் முடிச்சுப்பாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வேலை செஞ்சாப்பில்ல அதை நீங்க பார்க்கணும்ல அதனால் வந்து பாமக அன்புமணி ராமதாஸ் தான் பிரச்சாரங்களுக்கு போனதோட தன்னுடைய பழைய அந்த பணியாற்ற செல்வம் மாறி இருக்குமா எனக்கு மாற்றம் முன்னேற்றம் பாமக தான் அடுத்த ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து பேசியிருக்காரு ஸோ முடிய போகுது பிரச்சாரங்கள் ஸோ அடுத்து என்ன மாதிரியான வாக்கு இதெல்லாம் யாருக்கு வந்து லீடிங் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆமாம் அக்டோபர் பத்துக்கு மேலே நமக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன் சீமான ஒரு பேசின ஒரு செட் மட்டும் பயங்கர சர்ச்சையாக கிளம்பியிருக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து ஒழிக்கணும் அப்படி ஒழிக்கலாம் நம்ம ஆச்சியில் பச்சை மட்டை தான் வேலை செய்யுங்கிற அளவுக்கு சொல்லிட்டு போயிருக்கா அப்போ இல்லை அது இதெல்லாம் கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு ஆமாம் சில ரிசல்ட்டாக தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு யார் யாரோட பிரச்சனை எடுபட்டுருக்கு எடுபட்டுருக்குங்கிறது ஆனால் என்னென்னா எப்பயுமே உள்ளாட்சி தேர்தலுங்கிறப்ப ஆளுங்கட்சிக்கு தான் சாதமாக மாறும் ஆமாம் அது வரலாறு ரிசல்ட்டில் நமக்கு வந்து பார்த்துக்கலாம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு முப்பத்தைந்து குறைக்க பாஜக தயாராக உள்ளது அண்ணாமலை ஆமா கோவிந்தா டீ ரொம்ப சூடாக இருக்கு அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி குறைப்பாங்களாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு ரூபாய் ஏத்திடுவாங்க நூறு நாள் வேலை திட்டம் லைட்டு நூறு நாள் வேலை திட்டம் மேக்ஸ் அப்படின்னு பிக் பாஸ் போட்டிருக்காங்க மை மைண்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் போட்டிருக்கான் சும்மா போய் வேடிக்கை பாரு 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 அப்படின்னு சொல்லுது என் மைண்ட் அப்படிதான் இல்லையே காசு இல்லையே என்னோடு ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்க சிவராஜ் சிங் சௌகான் தயாரா மத்திய பிரதேச பாஜக முதல்வருக்கு கமல்நாத் காங்கிரசும் வெற்றியும் காங்கிரசும் காங்கிரஸ் காரணம்னே சொல்லலாம் அப்படி அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்டா இருப்பாங்க விருது கொடுக்க போறோம் வட மாநிலங்கள்ல குறிப்பாக பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் ஒரு அடிக்கடி வந்து வன்முறை வெறியாட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறிடுச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நிறைய பாலியல் ரீதியான தாக்குதல்கள் நிறைய நடந்துட்டு இருந்தது இப்போ வந்து இந்த விவசாய போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த விவசாயிகள் மேலேயே வாகனம் கொண்டு வந்து ஏற்றி அதன் மூலமாக ஒன்பது பேர் வந்து இருக்காங்க ஒரு மாநிலமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கு பற்றி கூடிய ஒரு காட்சிகளை வந்து பாக்குறோம்ல ஓபன் பண்ணோம்னா லக்கிம்பூர் கேரி பகுதி தான் வந்து எங்கும் நீக்க நிறைஞ்சிருக்கு அப்படியே கனத்த மௌனத்தோடய வந்து இருக்காரு ஒன் ஃபார்ட்டி போர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல நம்ம முதல்வர் முன்னாள் முதல்வர் சொன்னார்ல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாச்சுல இங்கெல்லாம் நான் ஏன் போகணும் தெரியாது நடந்தப்போ நம்ம முன்னாள் முதல்வர் சொன்ன அப்படி எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி தான் வந்து அவரும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அப்படியே கமுக்கமா இருக்காரு ஸோ அந்த பற்றி எறியக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசம் அதோடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துக்கு என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது சிபி என்னங்க சார் உங்க சட்டம் அவார்ட் கோஸ் டு யோகி ஆதித்யநாத் ஓகே நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி Mummy's choice Udayam Varna dhotis and <DUX> shirts for men and no? kids